சொல்லிடுறேன் சுருக்கமா, ரொம்ப சொல்லக்கூடாது ஆனால் சொல்லிடுறேன். அதாவது ஆதியில் ஒரு நாள் பிரம்மாவும் விஷ்ணுவும் தங்களுக்குள்ள தகராறு பண்ணி தம்மில் யார் பெரியவர் அப்படின்னு சண்டை முத்தி போய் வேற வழி இல்லாம சிவபெருமான் இடத்துல வந்தாங்களாம். கொஞ்சம் பஞ்சாயத்து பண்ணுங்க சுவாமி அப்படின்னு. அப்ப அவர் வந்து ஒரு தீப்பிழம்பாகி நின்னார். எங்க நின்னார்? எந்த ஊர்ல வேணாலும் நின்றுருக்கலாம், எந்த கிரகத்துல வேணாலும் நின்றுருக்கலாம், அவருக்கு வேற இடம் இல்லை. அதனால நம்ம திருவண்ணாமலையில வந்து நின்னார். அப்படி தீப்பிழம்பா நின்றுட்டு என்ன சொன்னாரு? என்னுடைய முடிய நீ தேடு அப்படின்னார் பிரம்மாவை. அடிய நீ தேடு மகாவிஷ்ணுவை. யாரு அடியையும் முடியையோ கண்டுபிடிக்கிறீங்களோ அவர்தான் பெரியவர் அப்படின்னு சொல்லிவிட்ட. பிரம்மா அன்ன பட்சியா மாறி முடிய தேடி போனார், பறந்து பறந்து பறந்து. மகாவிஷ்ணு பன்றியா மாறி அடிய தேடி பாதாள லோகங்கள் எழுந்தாண்டி தோண்டிட்டே போனார். ஆனா ரெண்டு பேராலும் கண்டுபிடிக்கவே முடியலை.